கௌதம் மேனன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழி நடிகர்களை வைத்து ஒரு புதிய படம் ஒன்றை இயக்கவுள்ளார். தமிழில் ஜெயம் ரவியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. ஆனால் தற்போது சிம்புவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதாம். மேலும் சிம்புவும் கௌதம் மேனன் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் கிசுகிசுகப்படுகிறது. இப்படத்திற்கு இசை புயல் ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறார். அனுஷ்கா, தமனா இப்படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளனர். மேலும் மூன்றாவது ஹீரோயினாக நிவேதிதா தாமஸை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. நாலு நண்பர்களுக்கிடையே நடக்கும் நட்பை மையக்கருவாக கொண்டு இப்படம் முழுக்க முழுக்க அமெரிக்காவில் படமாக்கப்பட உள்ளது. எனினும் இப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகையர் திலகம் சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படம் மகாநதி என்ற பெயரில் உருவாகிறது. இதில் சாவித்திரி கேரக்டரில் கீர்த்தி சுரேஷ் நடிக்கவிருப்பது நம் எல்லோருக்கும் தெரியும். மேலும் இந்த படத்தின் முக்கிய கேரக்டரில் ஒன்றில் சமந்தா நடிக்க உள்ளார் என்பதையும் சமீபத்தில் சொல்லியிருந்தோம். இந்த படத்தில் சாவித்திரியின் கணவர் ஜெமினி கணேசன் வேடத்திற்கு பல நடிகர்களை யோசித்து வந்த நிலையில் தற்போது படக்குழுவினர் ஒரு முடிவுக்கு வந்துள்ளனர். சூர்யாவிடம் அணுகியுள்ளனர். விரைவில் இந்த படத்தில் நடிப்பது குறித்து சூர்யா முடிவெடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகம் மற்றும் தெலுங்கு மாநிலங்களில் பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்துள்ள சூர்யா இந்த படத்தில் இணைந்தால் வர்த்தக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அஜித் படங்கள் என்றாலே தமிழ்நாட்டில் ஒரு வலுவான போட்டி இருக்கும் ரசிகர்களிடம். அதே போல்தான் தெலுங்கு சினிமாவிலும். சிரஞ்சீவி, பவன் கல்யாண் படங்கள் என்றாலே திருவிழா கோலம்தான். அண்மையில் விஜயின் கத்தி படம் தெலுங்கு ரீமேக்கில் சிரஞ்சீவி கைதி எண் 150 என்ற பெயரில் நடித்தார். அமோக வசூலித்த இந்த படம் ஒரே நாளில் 47 கோடி வரை வசூலித்திருந்தது. அதே போல் அஜித்தின் வீரம் பட ரீமேக்கில் பவன் கல்யாண் நடித்திருந்த கட்டமராயுடு படம் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்புகிறது. இந்த படம் முதல் நாளில் மட்டும் 55 கோடி வரை வசூலித்து சாதனை படைத்துள்ளது. இதனாலேயே தெலுங்கில் விஜயின் கத்திப்பட சாதனையை அஜித் படம் முறியடித்துள்ளது என்று கூறப்படுகிறது. சினிமாவை பொறுத்தவரை அதில் உள்ள பிரபலங்கள் குறித்து உண்மையான செய்திகளும் கிசுகிசுக்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். அடுத்தடுத்து இது போல நிறைய நிகழ்வுண்டு. தற்போது நடிகர் சூர்யா இஸ்லாமிய மதத்திற்கு மாறிவிட்டார் என சில தகவல் வந்தது. ஒரு வீடியோவில் சூர்யா இஸ்லாமிய முறைப்படி தர்காவில் தொழுவது போல வெளியானது. இது போதாதா ஒரு ரூமர் வெளியாவதற்கு, அந்த ரூமருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையாக தற்போது இதற்கு பின்னால் என்ன உண்மை என்பது வெளியாகியுள்ளது. இதில் சூர்யா சிங்கம் 3 படப்பிடிப்பின் போது ஆந்திராவில் உள்ள கடப்பா பகுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது ஏஆர் ரகுமான் அழைத்ததால் அவருடன் அந்த தொழுகையில் கலந்து கொண்டதாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் அவர் மதம் மாறவில்லை என்று அவருக்கு நெருங்கிய வட்டாரம் தெரிவித்துள்ளன. சிம்பு நடித்து வரும் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் படத்தில் ஏற்கனவே ஸ்ரேயா, தமனா என இரண்டு ஹீரோயின்கள் உள்ளன. மூன்றாவதாக ஒரு நடிகை இந்த படத்தில் இணைந்துள்ளார். தீராத விளையாட்டு பிள்ளை, ஆதி பகவன் போன்ற படங்களில் நடித்த நீத்து சந்திரா ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். அவர் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறும் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என படக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நியூஸை உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.